வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி பிசினஸ் டைரி. நம்ம இன்றைக்கு வந்து பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளை குறித்து உங்களுக்கான சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு லைவ் ஷோவா இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது. கண்டிப்பா உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி இங்க கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக உலகமே சேர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸை வந்து நிச்சயமா முற்றிலுமா நம்ம வந்து அகற்றிடணும் அப்படின்றதுக்கான இந்த போராட்டத்திற்கு மிகவும் கை கொடுக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சே ஆகணும். மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், வெயில் பகல் எதுவுமே பார்க்காம, இரவு எதுவுமே பார்க்காம உழைத்து கொண்டிருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் ஊடக அன்பர்கள், இவங்க அனைவருக்கும் வந்து நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னா, வீட்டில் இருந்தபடியே விலகி இருந்து மனதால் ஒன்றிணைந்து இவங்களுக்கு நாம் நன்றியும் செலுத்தணும், கொரோனாவையும் விரட்டி அடிக்கணும் அப்படின்ற அந்த உறுதிமொழியை நம்ம ஏற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பா முதலீடு சார்ந்த அனைத்து விதமான தகவல்களையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து ஒரு தன்னம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு மனிதரா மாற்றுவதற்காக ஒரு நபர் வந்திருக்காங்க. இந்த துறையிலேயே 20 வருட காலம் அனுபவம் மிக்க ஒரு நிதி ஆலோசகர், மரியாதைக்குரிய திரு ஸ்ரீகாந்த் நரசிம்மன் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வீட்டில இருந்து இந்த லைவ் ஷோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு மனசுல ஓடிட்டு இருக்கிறது கொரோனாவை நம்ம ஒழிச்சிருவோம், அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஏற்ற இறக்கங்களை எப்படி சமாளிக்க போறோம், குறிப்பா ஷேர் மார்க்கெட்லயும் முதலீடு செஞ்சிருக்கிறவங்களும் ரொம்பவும் அந்த ஒரு பதற்றத்துல தான் இருப்பாங்க. முதல்ல இந்த முதலீடுனா என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார். இந்த முதலீடு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக ஃபஸ்ட்டு ப்ராடாக பார்க்கணும். ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிசிக்கல் அசட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபினான்ஷியல் அசட்ஸ். ஃபிசிக்கல் அசட்ஸ்னா லேண்டு, வீடு, கோல்டு, சில்வர் இதெல்லாம். ஃபினான்ஷியல் அசட்ஸ்னால் மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஃபினான்ஷியல் அசட்ஸ். இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸை பார்க்கும்போது திருப்பி ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிடறாங்க. ஒன்று ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று ஷேர் மார்க்கெட் அல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷேர் மார்க்கெட் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெட்டுன்றது அதனுடைய டெஃபினிஷனை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் பேரிங் செக்யூரிட்டிஸ். தமிழில் சொல்லும்போது நிலையான வருமானம் தரக்கூடிய கடன் பத்திரங்கள். இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராடாக. குளோபலாக நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஃபிசிக்கல் அசட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அசட்ஸ், ஃபினான்ஷியல் அசட்ஸில் ஈக்விட்டி அண்ட் டெட். நம்மளோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஷேர் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்துக்குறோம். இது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலுமே டிஷ்ஷஸ் வந்து ரெண்டே ரெண்டு கேட்டகரி, ஒன்று ரைஸ் பேஸ்ட், இன்னொன்று ஆட்டா பேஸ்ட். ரைஸில் இட்லி, தோசை, இடியாப்பம் இதெல்லாம், இங்கே சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதெல்லாமே. இங்கே கொஞ்சம் இதுலேயும் சேர்த்து பண்ணாங்கன்னா அது வந்து ஹைப்ரிட். ரெண்டு கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணுறது பேர் ஹைப்ரிட் நோ வே ஆஃப் நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராடாக இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றின கிளாசிஃபிகேஷன். ஸோ இப்போ இந்த முதலீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து தனித்தனியாக விளக்கங்களை கொடுக்கலாம். முதல்ல வந்து நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கேன், பாதுகாப்பான கடன் பத்திரங்களில் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது, ஏறுது இறங்குது, கூடுது குறையுது, திடீர்னு பேங்க்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க, இறக்குறாங்க, இப்போ இறக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் எங்களுக்கு இது பாதுகாப்பாக தான் இருக்குமா, ஃபிக்ஸட் டெபாசிட், கடன் பத்திரங்கள், இந்த மாதிரி ரிஸ்க் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க நாங்கள் சேஃபாக தான் இருக்கோமா, அதை வந்து கிளியர் பண்ணிடுங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரிஸ்க் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரிஸ்கோட லெவல் தான் வித்தியாசப்படும். ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸ் என்ன புரிஞ்சிக்கணும்னா சேஃப்டிக்கும் ரிஸ்க்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை புரிஞ்சிக்கணும். சேஃப்டின்றது நான் போட்ட பணம் கட்டாயம் திரும்பி வந்துடும். நான் வந்து ஒரு போன்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க, இந்த எந்த ரெகுலேட்டர் கண்ட்ரோல்லையும் வராத ஸ்கீம்ஸில் போடுறது, ஒரு ஈமு கோழிலேயோ ஒரு ப்ரைவேட்டாக ஒருத்தர் நடத்துகிற சிட் ஃபண்ட்லேயோ போடும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா யாரும் அஷூரன்ஸ் கொடுக்கறதில்ல. இன்னொன்று ரிஸ்க், இந்த ரிஸ்க்குன்றது டைமை பேஸ் பண்ணது. ஒரு லாங்கர் த பீரியட் இந்த ரிஸ்க் வில் கெட் மிட்டிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸுக்கெலாம் பெரிய சேலஞ்சே பார்த்திங்கன்னா அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ நாளைக்கு இந்த பணம் நம்மளுக்கு தேவைப்படாது, இல்லை இந்த பணம் நம்மளுக்கு எப்போ தேவைப்படும், இது ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை பிரிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது ஷார்ட் டேர்மில் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டாக இல்லை லாங் டேர்முடைய ரெக்குயர்மெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில். அப்படி பார்க்கும்போது எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே தேவைப்படுதோ அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எது இதெல்லாம் இந்த பணம் எனக்கு வந்து 4 வருஷத்துக்கு அப்புறமோ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமோ 10 வருஷத்துக்கு அதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற, ஷேர் சம்மந்தமாக மார்க்கெட் சம்மந்தமாக இல்லாத ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்.
அதுவே இல்லை எனக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம்தான் பணம் தேவைப்படுதுன்னா அதெல்லாம் மார்க்கெட் ரிலேட்டடில் போடும்போது இந்த ரிஸ்க் அட்ஜஸ்ட் ஆகிடும், ரிட்டர்ன்ஸும் அவங்களுக்கு பெட்டராக வரும். ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட் ரிலேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதை சூஸ் பண்ணணுன்னா முதல்ல இந்த பணம் எனக்கு எவ்வளோ நாள் தேவை, இந்த பணம் எனக்கு எவ்வளோ நாள் தேவைப்படாது அப்படின்றத அவங்க தெளிவாக இருக்கணும். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பணம் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு 90 நாளில் தேவைப்படுற பணத்தை நான் மார்க்கெட் ரிலேட்டில் போடவும் கூடாது. எனக்கு இந்த பணம் ஒரு 10 வருஷத்துக்கு வேண்டான்னா அது ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுட்டு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. ஓகே ஓகே சார். ஸோ இந்த இந்த ஊரடங்கு நிலையில் எல்லாருமே வந்து இதை எப்படா நம்ம வெளியில் வருவோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் திட்டமிடலத்திற்கு இது வந்து ஒரு சரியான தருணமாக நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த திட்டமிடலில் நிறைய சந்தேகங்கள் வரும், அதை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த லைவ் ஷோ. காலர்ஸ் இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் கணேஷ். நான் கடலூர்லேருந்து கூப்பிட்றேன். ஆ கணேஷ் சார், உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். ஓகே. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். நான் இது இந்த ஷேர் மார்க்கெட் பத்தி தான் சார். இப்போ மார்க்கெட் டவுன்ல இருக்கு, நல்லா 40% டவுன்ல இருக்கு சார். திருப்பி ரெக்கவரி வரும்போது எந்த செக்டர்ஸ் எல்லாம் வந்து திருப்பி மேலே வரும்? ஏன்னா இப்போதைக்கு மோட்டார், ஆட்டோமோட்டிவ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்டர்ஸ் எல்லாமே அடிபட்டுருக்கு, ஏர்லைன்ஸ் எல்லாமே. திருப்பி வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆக வரும்போது எந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் பற்றி இல்லை, எனக்கு செக்டரல் இது நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி கணேசன், உங்களுடைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்தது எந்த செக்டர் ஃப்ளரிஷ் ஆக போகுது அப்படின்னு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி. நம்மளுடைய என்னுடைய ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, என்னோடய கோலை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்றவங்களோட இல்லாட்டா அடுத்து எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த இந்த மார்க்கெட்டில் இருக்கிற செக்டர்ஸ்லாம் வந்து சைக்ளிக்கல், ஒரு ஒரு செக்டர் ஒரு ஒரு பீரியடில் ஃப்ளரிஷ் ஆகும் இல்லாட்டா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். பட் இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த லெவலில் மார்க்கெட் இந்த மார்ச்சில் டவுனாக இருக்கிறத பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா செக்டருமே டவுனில் தான் இருக்குது. எல்லா செக்டருமே டவுனில் தான் இருக்குது. நீங்கள் இதில் வந்து எக்ஸப்ஷனே எதுவுமே கிடையாது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஒரு லாங் டேர்முக்கு பிளான் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் பார்த்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்றீங்க. நிறுவனத்தினுடைய அடிப்படை எப்படி இருக்குன்றத பார்த்து எதில் வேணாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு செக்டர்னு நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம டைவர்சிஃபைடாக பண்ணுறது நல்லது. ஓகே சார், அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க சார். லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். லைன்ல தான் இருக்கு சார். கொச்சி பேசுறோம், தனசேகரன். தனசேகரன் சார், உங்க கேள்விகளை கேட்கலாம். கேள்வி, என்னுடைய கேள்வி என்னன்னா, சார் கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க, விட்டு விட்டு கேக்குது எங்களுக்கு. கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க, சொல்லுங்க சார். 2008 காலகட்டங்கள்ல நிறைய ஷேர் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த டெர்மினல்ல இருக்கிறவங்க கிட்ட நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம்னு சொல்லி நம்மள கேட்காம சில இதெல்லாம் வாங்குவாங்க விற்பாங்க அப்படி நிறைய லாஸ் ஆயிடுச்சு, 6-7 lakhs. இப்ப இந்த கம்பெனிகள் வந்து இந்த பிஎஸ்என்எல்ல ஒரு சேர்மனா இருந்த ஒரு கம்பெனி வந்து எர்ணாகுளத்துல எல்லாம் தொடங்கினாங்க, அது லாஸ் ஆகி கூட்டிட்டாங்க. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் நம்ம நினைக்கும் போது இந்த ஆட்டோமொபைல்ஸ் வந்து 2025-22 எல்லாம் எலக்ட்ரானிக் எல்லாம் வந்துருன்னு சொல்லும் போது இந்த பெட்ரோல் இந்த மாதிரி உள்ள புகனங்களும் இல்லாது மார்க்கெட் கூடுமா? இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இது செய்யலாமா? இப்ப நம்ம வந்து ரியல் எஸ்டேட்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அது எப்படி போனாலுமே 10 வருஷம் கழிஞ்சு ரெக்யர்மெண்ட் கிடைக்கிறது நமக்கு 2-3% தான் வருது. இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அடுத்து நம்ம ஒரு 10 வருஷம் கிடைக்கும் போது ஒரு 15-17 லட்சம் ரூபாய் போகுதுன்னு வைங்க ப்ரோக்கரேஜ்னாங்க. அப்பவும் இதே மாதிரிதான் ரெக்யர்மெண்ட் 2-3 கூடி வந்தா ஒரு 5% கிடைக்குன்னு வைங்க. இப்ப வந்து இவ்வளவு வீழ்ந்து கிடக்கிற மார்க்கெட்ல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதை விட ரெக்யர்மெண்ட் கிடைக்குமா ரியல் எஸ்டேட்டை விட? ஓகே, ஸோ அவர் வந்து கம்பேர் பண்ணி கேட்குறாரு, ஒரு ரியல் எஸ்டேட்ல கிடைக்கிற மாதிரி எனக்கு வந்து கிடைக்குமா, குறிப்பாக ஆட்டோமொபைல் செக்டர் பற்றி கேட்டிருக்காரு சார். தனசேகர் சார், நீங்கள் சார் ஃபஸ்ட்டு உங்கள் கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷேர் புரோக்கர்கிட்ட ஒரு 6-7 lakh rupees கொடுத்து அதை அவர் ட்ரேட் பண்ணி அதிலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர் பண்ணுது. அதில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ
பிளசண்டாக இல்லை, திருப்தியாக இல்லை, திருப்தியாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது சார். அடுத்து உங்கள் க்வெஸ்சன், ஆட்டோமொபைல் செக்டராக இந்த இன்னும் இப்போ 2020 இருக்கும், 2025 இந்த ஆட்டோமொபைல் செக்டர் பெட்டராக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே கம்பேர் பண்ணும்போது நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் எனக்கு ஒரு 2% 3% மேலே வராதும்போது ரியல் எஸ்டேட்டுக்கு பதிலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இது ஒரு பர்டிகுலர் செக்டரில் நீங்கள் பெட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட ரெக்யர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டை விட பெட்டராக இருக்கிறதே நல்ல ரிட்டர்ன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்த 2 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ பேங்கிங்கோ, ஒரு கன்சியூமர் டூரபிள்ஸோ, ஆட்டோமொபைலோ, ஒரு ஐடியோ, ஒரு ஃபார்மாவோ, எந்த செக்டர் மற்ற செக்டரோட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுன்றதை இப்போ நம்மளால் கரெக்டாக கணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பண்ணும்போது 5 வருஷம் டைம் பீரியட் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபைடாக ஒரு செக்டரை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காமல் ஒரு மல்டி இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிட்டர்ன் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் வர 2-3% பல மடங்கு அதிகமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 2025 உங்களுக்கு கிடைக்கும் சார். நன்றி தனசேகர் சார், கொச்சியில் இருந்து எங்களுக்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ரஹீமுன்னிசா மேடம், காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை. பேர் என்ன சொன்னீங்க? ரஹீமுன்னிசா. ஓகே, உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் மேடம். சொல்லுங்க. இது பட்ஜெட், சாரி கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. இஎம்ஐ லாஸ்ட் இந்த மாசம் முடியணும் மேடம். ஓகேங்க. அது அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துட்டாங்க, 3 மாசம் டைம் இருக்கு அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஆனா அக்கௌண்ட்ல இருந்து இப்போ அவங்க எடுத்துட்டாங்க, என்ன பண்ணலாம் கேக்குறீங்க. சரிங்க, அந்த மாதிரி பணத்தை எடுத்து யார்கிட்ட லோன் வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்கு நீங்கள் திருப்பி ஒரு லெட்டரோ ஒரு மெயிலோ அமிச்சிங்கன்னா அந்த பணத்தை அவங்க உங்களுக்கு அக்கௌண்ட்டில் திருப்பி ரிவர்ஸ் கிரெடிட் கொடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த மாதத்தோடு முடிஞ்சுதுன்னா அது மட்டும் போதும். இல்லை இன்னும் உங்களுக்கு அடுத்த 2 மாதத்துக்கும் இஎம்ஐ கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் வந்து இந்த அடுத்த 3 மாதத்துக்கு எனக்கு பேமெண்ட் டிடெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதம் பிடிச்சதையும் உங்களுக்கு திருப்பி ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க மேடம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதில் தெளிவு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கன்சர்ன் பர்சனை நீங்கள் அணுகி உங்களுடைய விளக்கங்களை நீங்கள் தெளிவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரெக்கவரியும் நிச்சயமாக கிடைக்கும். ரஹீமுன்னிசாவுக்கு ரொம்ப நன்றி தொடர்பில் வந்ததற்கு. சார், இப்போ வந்து இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து ஏற்றத்தில் தான் இருக்குது. திடீர்னு பார்க்கும்போது இறங்குது, திடீர்னு ஏறுது. முன்னெல்லாம் வந்து ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்துக்காகவே மார்க்கெட் முன்னாடியே ரியாக்ட் பண்ணிடும். இப்போ என்ன காரணத்துக்கு ஏறுது இறங்குதுன்றதே தெரியல. ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த பங்குதாரர்கள் அவங்கெல்லாம் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இப்போ இருக்கணும் சார்? இல்லை, இந்த பங்கு சந்தை ஏறுறது இறங்கிறது பார்க்கும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா பையர் அண்ட் செல்லருடைய டிமாண்ட் சப்ளை ரேஷியோ ஒன்று. ரெண்டாவது, குளோபலாக மார்க்கெட் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய குளோபல் மார்க்கெட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி ஒரு 1000 பாயிண்ட் ஏறி இருக்குது. இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்ற உங்களை அடுத்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்வெஸ்டர்ஸ் மைண்ட் செட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஒன்று, நான் போட்ட பணம், நான் போட்ட அமௌண்ட்டோட அதிகமாக எப்போ வரும், அது அவங்களுடைய கன்சர்ன் அபவுட் நோ ரிட்டர்ன் ஆன் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது, என்னுடைய அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் என்னுடைய இன்கம் எப்படி இருக்கும். இப்போ அவங்களுக்கு போராட்டமே பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்கம் விசிபிலிட்டி எப்படி இருக்கும், அடுத்தது என்னுடைய ரிட்டர்ன்ஸு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து எப்படி இருக்கும். என்னுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணால் கொஞ்சம் நாளில் ஏறிடும் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. ஆனால் என்னுடைய இன்கம் விசிபிலிட்டி, எனக்கு அடுத்த மாதம் இதே சேலரி இருக்குமா, என்னுடைய பிஸ்னஸ் கண்டினியூ ஆகுமா, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் கண்டினியூ பண்ண முடியுமா, இதுதான் அவங்களுடைய மனநிலை. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்னா, ரெண்டு, உங்களுடைய அடுத்த 2-3 மாதத்துக்கான தேவைக்கு உண்டான பணம் கட்டாயம் நீங்கள் ஒரு அவசர தேவைக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். சார், நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். நிறைய காலர்ஸ் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம், வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லலாம். பாலாஜி சார், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் சார். மேடம், இப்ப வந்து நான் ஏடிசில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்.
அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல, அப்புறம் வந்து எஸ்ஐபிலயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சார். இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப நிறைய லாஸ்ல போயிட்டு இருக்கு இல்லையா, குறிச்சதுனால இப்ப ஃபியூச்சர்ல வந்து நான் வந்து அப்படியே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாமா சிப்ல எஸ்ஐபில, இல்லைன்னா இப்ப இருக்க ஸ்டாப் பண்ணி வைக்கலாமா? ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து க்ரோத்தாக வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி இப்ப இன்வெஸ்ட் புதுசாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அந்த தான் என்னோட கொஸ்டின் சார். சார், ரெண்டு விஷயம். அந்த எயிட்டிசிக்காக நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஈக்குவிட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த குட் இன்வெஸ்ட்மெண்ட் சார். அடுத்த உங்களுடைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐபியை நான் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க சார். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணங்கனால சார். ஒன்று வந்து உங்கள்கிட்ட இருக்கிற யூனிட்ஸு, இன்னொன்று அதனுடைய நெட் அசெட் வேல்யூ ஏறுறதுனால சார். மார்க்கெட் ஏறும்போது இந்த நெட் அசெட் வேல்யூ ஏறிட்டே போகும் சார். இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்கிறதுனால இந்த நெட் அசெட் வேல்யூ கம்மியாக இருக்குது. நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நீங்கள் வாங்கிறது பார்த்தீங்கன்னா அது அதிகமாகிடும். நம்ம வாங்குகிற பொருளுடைய அளவு அதிகமாகிடுது, அதனுடைய விலை அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வெல்த் கிரியேஷனுடைய ப்ராசஸ்ஸே இதுதான் சார். மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை நம்ம அக்யூமுலேட் பண்ணணும். எப்போ அக்யூமுலேட் பண்ண முடியும்? மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணலாம். அது மார்க்கெட் ஏறும்போது, அந்த என்ஏவி ஏறும்போது இந்த ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக முடியும். சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். ஏன்னா அதிகமாக இருக்கும்போது மதிப்பு ஏறும், குறைவாக இருக்கும்போது யூனிட்ஸ் ஏறும். ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு தான் இருக்கும். லாங் டேர்மில் அது பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய செல்வமாக அது நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சௌந்தர்யா. சௌந்தர்யா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, முதலீடு சார்ந்த உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு 23 இயர்ஸ் ஆகுது. சோ நான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த டிரேடிங்க்கு வந்து பிகினர். சோ இந்த டைம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது கரெக்ட் தானா? பிகாஸ் மார்க்கெட் டவுனா இருக்குன்னு சார் சொன்னாங்க. ஓகே, சோ இந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா? இப்போ எப்படி அப்ரோச் பண்ணனும்? டிமாட் அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்ணனும்? ஒரு அவுட்லைன் மாதிரி எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். கண்டிப்பா சௌந்தர்யா. சோ ஒரு பிகினர் இப்ப எல்லாருக்குமே நீங்க இத சொல்லலாம், புதுசா இப்போ உள்ள வரது சரியான தருணமா இருக்குமா? சௌந்தர்யா, ஒரு 23 வயசுல இன்வெஸ்ட்மென்ட்ட பத்தி நீங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கேக்குறது ஒரு நல்ல பாசிட்டிவான சைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல வந்து ஒன்னு சொல்வாங்க, ஸ்டார்டிங் early அப்படினு சொல்வாங்க. அதனுடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணி அவருடைய 60 வயசில் கிரியேட் பண்ணுற வெல்த் இருக்கு இல்லையா, அந்த வெல்த்தை அவர் 25 வயசுக்கு பதிலாக 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணாருன்னா, இப்போ சேவ் பண்ணுறதோட டபுள் மடங்கு சேவ் பண்ணால் கூட அந்த வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது. மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் லாங் கேரியர் இருக்கிறதுனால உங்களுடைய லாங் டேர்ம் கோலுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைமில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட் டைம் இப்போயும் ரொம்ப கரெக்டான டைமில் தான் இந்த குவெஸ்டினை கேட்டிருக்கீங்க. நீங்கள் தாராளமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்ஸாக உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட் அதை பற்றிலாம் கேட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை இல்லையா சார்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக பண்ணும்போது இந்த பேசிக் ரெக்யர்மெண்ட் வந்து இந்த கேஒய்சி டாக்குமெண்ட், நோ யுவர் கிளைண்ட்ஸ். எனி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணணுனாலே உங்களுக்கு பேசிக் ரெக்யர்மெண்ட் ஆஃப் காப்பி ஆஃப் பேன் கார்ட், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், எந்த பேங்க்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதனுடைய ப்ரூஃப், இதை கொடுத்தீங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒரு ஷார்ட் பீரியடில் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் தாராளமாக அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நன்றி சௌந்தர்யா. ஒரு இரக்கத்தில் இருக்கும்போது முதலீடை பற்றி யோசிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லலாம். சார், உங்கள் கேள்விகள் கேட்கலாம் சார். ஹலோ. கேளுங்க சார், உங்க கேள்விகள், உங்க சந்தேகங்கள். ரவிச்சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க ரவிச்சந்திரன் சார். ஸ்டேட் பேங்க்ல வந்து ஒரு நகை வந்து அடமானம் வச்சிருக்கேன். சரிங்க, இப்ப திருப்ப போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க இப்போதைக்கு நகையை திருப்ப வேண்டாம், அதனால வந்து நீங்க வந்து இந்த டிவி பார்க்க வேண்டாம். சொல்லுங்க சார், லைன்ல இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கோம், சொல்லுங்க.
டிவி பாக்காதீங்க சார், நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அதனால வந்து இப்ப நகை வந்து எங்களுக்கு திருப்ப போய் கேட்கும்போது நகை வந்து இப்ப திருப்ப முடியல, நாங்க எந்த வழியில வந்து திருப்பலாம். ரவிச்சந்திரன் சார், இது வந்து மோர் ஆஃப் ஆப்ரேஷன் ரிலேட்டட் சார். எல்லா பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரோ நாலு பேரோ தான் ஒரு பிரான்ச்சில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அநேகமாக அந்த லோன் டிவிஷன் ஹேண்டில் பண்ணுற அந்த ஸ்டாஃப் வந்து இருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு வந்து கேஷ் கொடுக்கறது கேஷ் வாங்கிறது இந்த பேசிக் சர்வீசஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் காரணமாக இருக்கும். கரோனா முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு இந்த லோனை முடிக்கிறதுக்கான எல்லா ஹெல்ப்பையும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க சார். தேங்க்யூ சார் தொடர்பில் வந்ததற்கு. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லலாம். பெயர் வந்து கண்ணன், திருநெல்வேலி மாவட்டத்துல பேசுறேன். கண்ணன் சார், உங்க கேள்விகள் கேளுங்க. நம்ம பேங்க்ல வந்து கனரா பேங்க்ல வந்து எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தேன் கண்ணன். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, டிவி பாக்காதீங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. சரி மேடம். இப்ப எஜுகேஷன் லோன் வாங்கிருந்தேன், 2016 வாங்கி இப்ப கட்டி முடிக்க போறேன். 140,000 வாங்கியிருந்தேன். நான் நினைச்சது ஃபர்ஸ்ட் வந்து டிவிஎஸ் கம்பெனில ஒர்க் பண்ணேன், இப்ப வந்து அதோட கொஞ்சம் அதிகமான சம்பளத்து வேலை பாக்குறேன். சோ நான் மொத்தமாக கட்டிதான் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி மொத்தமாக லோன் கட்டினா சிவில் கேஸ் ஆயிரும், ஃபியூச்சர் லோனே கிடைக்காம சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா? ஓகே, இப்ப ப்ரீ க்ளோஸ் உடனே முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க உங்களுடைய கடனை. சரி, அவர் வாங்கியிருக்க கடனை உடனே முடிச்சிடலாம்னு பாக்குறாரு. ஸோ அதனால அவரோட சிபில் ஸ்கோர் ஏதாவது பாதிக்கப்படுமா அப்படின்னு? கண்ணன் சார், இந்த லோன் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லோன் வாங்கும் போது சார் நம்ம சைன் பண்ணியிருக்கிற அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த லோனை எவ்வளோ ப்ரீ க்ளோஷர் அலோடு பர் இயர்ன்றதும் இருக்கும், எந்த பீரியட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் ஆரம்பிக்கணுன்றதுலாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனால் இதை லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுடைய சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி சார். அவங்கள்ட்ட ஒரு இன்னும் தெளிவான விளக்கத்தை வாங்கிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்காக அது அந்த அக்ரிமெண்ட்டில் லோனில் இத்தனை வருஷத்துக்குள்ளே நம்மளால் அடைக்க முடியுன்ற கிளாஸ் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக அந்த லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும் சார். ஸோ அதனால் எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு இருக்காது. ஸோ அதனால் சிந்திச்சு செயல்படுங்க சார். வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க சார். மேடம், என் பெயர் சௌந்தரபாண்டியன், காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சௌந்தரபாண்டியன் சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். நான் இப்ப வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனில ஒரு 7 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் மேடம். சரிங்க. அவங்க நிறைய சார்ஜஸ் அதெல்லாம் புடிச்சாங்க. இப்ப அந்த ஷேர் வேல்யூ கம்மி ஆயிடுச்சு. நான் அது அந்த மெச்சூரிட்டி வரதுக்குள்ள எடுக்க முடியல. சரிங்க. டிபி சார்ஜஸ் அது இது புடிச்சாங்க. இப்ப எப்படி அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை என்ன எடுக்கணும்னா நான் என்ன பண்றது? இப்ப எடுக்க முடியலையா உங்களுக்கு அந்த ஷேர்ஸ்? நீங்க இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, நான் அதை ஒருத்தர் கிட்ட கொடுக்கறேன், அவர் என்ன சொல்றாரு, இதை நான் உங்களுக்கு டபுள் ஆக்கி தரேன், இல்ல நான் இவ்வளவு ஆக்கி தரேன் அப்படின்ற ஒரு உறுதியோட அதை வாங்குறாரு. இப்ப கடைசியில அது நடக்கலன்ற போது இவங்க வந்து அப்பதான் அந்த பாதிப்பை உணர்றாங்க. இத பத்தி சொல்லுங்க சார். இந்த நேயருக்குல பாக்குற அத்தனை நேயருக்குலாமே ஒரு சின்ன அறிவுரை நம்ம சொல்லியே ஆகணும். இந்த பணத்தை ஒருத்தட்ட கொடுத்து அவர் எனக்காக பணம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ப்ராக்டிக்கலாக இது வந்து பாசிபிளாகவே இல்லை. நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டை பற்றின ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இவர் என்ன சொல்கிறாரு, 7 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அதில் டிபி சார்ஜஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, மீதி கேட்டால் 25,000 ரூபா தான் இருக்குது அப்படின்றாங்க. இந்த டிபி சார்ஜஸ்ன்றது ஒரு வருஷத்துக்கு 500-1,000 ரூபாய்க்கு மேலே இருக்காது. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டு வந்து மார்க்கெட் இறங்கினால லாஸ் ஆகிருக்குன்னா ஒன்று அந்த ஷேர்லாம் இருக்கும், அந்த ஷேர் வேல்யூவை பார்த்தா மேபி அவர் இன்வெஸ்ட் பண்ண 6 லட்சம் இன்றைக்கி 4 லட்சமோ 3 லட்சமோ இருக்கலாம். இல்லை, இவர் 25,000 ரூபா தான் இப்போ அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்க ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க, வாங்கி வாங்கி விற்றுருக்காங்க. இந்த மாதிரி வாங்கி வாங்கி விற்கும்போது ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் இவங்களுக்கு எஸ்எம்எஸோ இல்லை மெயிலோ என்ன பண்ணியிருக்காங்கன்றதுக்கான கம்யூனிகேஷன் வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து என்னடா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வாங்க சொல்ல விற்க சொல்லியே ஏன் இப்படி நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு பணம் பண்ணுறதுக்கு வந்து 300 பணத்தை கொடுக்கறது வந்து சார் அட்வைசபிள் கிடையாது. இவர் நீங்கள் சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது
உங்கள் அக்கௌண்ட்டில் யாரோ வாங்கி வாங்கி ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க அப்படி தான் தோணுது உங்கள் புரோக்கர். அப்படி இல்லை, ட்ரேடிங் பண்ணல அப்படின்னா உங்களுக்காக வாங்கின ஷேர்லாம் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும், அதனுடைய வேல்யூ வந்து இப்போ மார்க்கெட் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியாக இருக்குமே வழியே 25,000 சார் அதோட மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இவர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் சார்? இல்லை, இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ண சொல்லி அவர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருந்தார், ப்ளஸ் ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அவருக்கு அந்த புரோக்கிங் கம்பெனிலேருந்து ஒரு எஸ்எம்எஸோ ஒரு மெயிலோ வந்திருக்குன்னா இவருடைய நாலேஜ் இல்லாமல் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நேர்கள் பார்க்குறவங்க எல்லாருமே கவனமாக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தில். அவங்களே ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டதுனால இது சட்டப்படி நடக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். சட்டப்படி பார்க்கும்போது அவருடைய ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் வர்த்தகத்துக்கும் அவங்களுக்கு ஒரு மெயிலோ எஸ்எம்எஸோ வந்திருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு நாள் இல்லை ஃபஸ்ட்டு முதல் வாரத்துலேயோ நான் சொன்னல இது நீங்கள் பண்ணாதீங்கன்னு அப்போயே அவர் தடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இது நம்மளுடைய நாலேஜோடு நடந்ததாக தான் அக்செப்ட் ஆகிடும். நிச்சயமாக முதலீட்டாளர்கள் எல்லோருக்குமே இது ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. முத்துலட்சுமிங்க என் பேரு. முத்துலட்சுமிமா எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். கேள்விகள் கேட்கலாம். பென்ஷன் வாங்குறேன், ஈபி பென்ஷன் வாங்குறேன். சரிங்க. இப்போ நான் வந்து 1,00,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன் என் பென்ஷன்ல இருந்து. எனக்கு எப்பவுமே வந்து 2 நாளுக்கு முன்னே மெசேஜ் வரும் குடிக்கணும் அப்படின்ட்டு. நான் போன மாசம் வரல, சரி வரலன்றதுனால அர்ஜென்ட் தேவை இருந்தது, அந்த காசை நான் எடுத்துட்டேன். அதுல இருந்து இப்ப வந்து ஓடிபி நம்பர் வேணும், இஎம்ஐ என்னனோ மெசேஜ் வருது, எனக்கு சரியா படிக்க தெரியாது. இப்போ வந்து இதனால எனக்கு பிரச்சனை வருங்களா? முத்துலட்சுமி மேடம், ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து உங்களுடைய லோனுக்கான போன மாசம் அமௌண்ட் டிடெக்ட் ஆல, டிடெக்ட் ஆகாதனால நீங்க பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க. நம்மளுக்கு லோன் எடுக்கும்போதே தெரியும் நம்ம இந்த பீரியட் வரைக்கும் மாதம் மாதம் கட்டணுன்றது. சப்போஸ் அவங்க டிடெக்ட் பண்ணிவிட்டு எஸ்எம்எஸ் வராமல் கூட இருந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டா அந்த பேங்க்கிட்ட கேளுங்க, ஏன் அந்த மாதம் எடுக்கலை அப்படின்றது. இந்த ஓடிபிலாம் வருதுன்னு சொல்கிறீங்க, அது எந்த விதமான ஓடிபின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் லோன் வாங்கினீங்களோ அந்த பேங்க்கில் போயிட்டு இது இந்த இந்த எஸ்எம்எஸோடைய அர்த்தம் என்ன, எனக்கு போன மாதம் இஎம்ஐ டெபிட் ஆகலை, நான் இந்த மாதம் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த லோனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிடுங்க. சார், நம்ம பங்கு சந்தை பற்றி பேசணும், ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பேசணும். இப்போ கூட ஒரு காலர் வந்தாங்க, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இதை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு நபரை நம்பி கொடுத்தேன் அப்படின்றாங்க. இதற்கு பதில் இதை மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற அந்த பரஸ்பர நிதியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? இல்லை, அந்த பரஸ்பர நிதியுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு வந்து எந்த இன்வெஸ்ட் பண்ண, எந்த கம்பெனியில் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம், எந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டிசிஷன் இமீடியட்டாக அவைலபிளாக இருக்காது. இதை வந்து இந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் நிறையா பேருடைய ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு ஃபண்ட் மேனேஜரை வச்சுட்டு அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு நார்மல் மேனுடைய ரெக்யர்மெண்ட், எனக்கு இது 3 மாதத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, எனக்கு இது 6 மாதத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது எனக்கு 3 வருஷத்துக்கு டேக்ஸுக்காக போடுறது, இது என் குழந்தை பேரில் போடுறது, இந்த மாதிரி ஒத்தொருத்தரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட ஸ்கீம் இருக்குது. அந்தந்த ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம திங்க் பண்ணி டிசிஷன் எடுத்து பண்ணுறதோட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. ஸோ பங்கு சந்தையை பற்றி முழுக்க ஐடியாவே இல்லாதவங்க முதலீடு செய்யணும்னு நினைச்சா கூட அதற்கு வந்து பரஸ்பர நிதி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்ன்றது உங்களுடைய கருத்து. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஓகே சார், காலர்ஸ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சார், உங்க பெயர் சொல்லுங்க. ராஜேந்திரன், தஞ்சாவூர்ல இருந்து மேடம். ராஜேந்திரன் சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். மேடம், நான் வந்து SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் தஞ்சாவூர்ல வந்து ஹவுசிங் லோன் 15 லட்சம் வாங்கிட்டேன். சரிங்க. அடுத்து வந்து அந்த 15 லட்சம் வந்து பர் மந்த் வந்து இஎம்ஐ வந்து 12,000 சம்திங் சொன்னாங்க. சரிங்க. இதுல வந்து இடையில் நம்ம வந்து இடையில வந்து நெக்ஸ்ட் இயரோ 1 இயர் 2 இயர் ஆஃப்டர் வந்து 1 லேக் 2 லேக் நம்ம நெட் அமௌண்டா கட்டினோம்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையுமா? இல்ல அவங்க கம்ஃபர்டபுளா வச்சிருக்காங்களா? 15 இயர்ஸ் வரையும் பர் மந்த் இவ்வளவுன்னு வச்சிருக்காங்களா, அது நம்மளுக்கு இதாகுமா? அது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க மேடம். சரிங்க சார். சார், இது ரெண்டு விதமான லோன் வாங்கும்போது ரெண்டு விதமான லோன் இருக்கு சார். ஒன்று வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும்.
அதை பேஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் அவர் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண அந்த லோன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கோ அது கம்மியாகிட்டே வரும். இந்த லோன் ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது அவர் 15 வருஷத்து லோனுன்றது அந்த 15 லட்சரூபாவில் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கம்மி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருடைய 15 வருஷம் லோன்றது ஒரு 14.5 வருஷமாகவோ 14 வருஷமாகவோ 13 வருஷமாகவோ கம்மியாகிட்டே வரும். அவர் வந்து அந்த பேங்க்கில் அமார்டைசேஷன் ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வாங்கினார்னா எவ்வளோ லோன் இப்போ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இன்னும் எத்தனை மாதத்துக்கு அவர் கட்டணும், எவ்வளோ அந்த இஎம்ஐ கட்டணும், அது என்ன இன்ட்ரெஸ்ட்டில் சார்ஜ் ஆகிட்டுருக்குன்றது அவருக்கு தெளிவாக புரியும். ஃபிக்ஸ்டு சொல்கிறீங்க, இதில் எது சூஸ் பண்ணுறது நல்லது சார் நமக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகிட்டே இருக்கிற ட்ரெண்டில் பார்க்கும்போது இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு 1-1.5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பேங்க்குமே ஒரு 3 மாதத்துக்கு 1 தடவை இல்லாட்டா 6 மாதத்துக்கு 1 தடவை ஒரு 0.1% 0.25% கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி கம்மி பண்ணும்போது நம்ம லோனுக்கு நம்ம கமிட் பண்ண பீரியட்லேருந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கம்மியாகிக்கிட்டே வரும். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போகிறது பெட்டர். அந்த ஐடியா நமக்கு யார் தருவாங்க சார்? அந்த அவங்களோட நிதி ஆலோசகர் தான் அவங்க அணுகி அதுக்கான விளக்கத்தை வாங்கிக்க முடியும். ஓகே சார், அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேடம். அதுக்காக தெளிவா எல்லாத்தையும் விளக்கிறீங்க. என் பேர் ஸ்ரீநாத், நான் போரூர்ல இருந்து பேசுறேங்க. ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீநாத் சார். ஆமா, இவர் ஸ்ரீகாந்த் கிட்ட இந்த கேள்வி இருக்குங்க. இப்ப மார்க்கெட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரொம்ப இறங்கி போயிருக்குது, கிட்டத்தட்ட 30-40% இறங்கி போயிருக்குது. அதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கு மேடம் இந்த அளவுக்கு. இந்த மாதிரி சமயங்கள்ல ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றது பெட்டருங்களா, இல்ல பேசாம நம்ம போட்ட முதலாவது ஒழுங்கா வரட்டும்னு சொல்லி டெட் மார்க்கெட்டே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறது பெட்டருங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஏத்த இறக்கம் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. டெட் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு இருக்காது இல்லைங்களா? பேசாம கேபிட்டல ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அதுலயே போய் இன்வெஸ்ட் பண்ணிடலாங்களா? எது நல்லதுன்னு சம்பந்தம் இல்லாத கடன் பத்திரங்கள் சார்ந்த ஸ்கீம்ல போட்டுடலாமா அப்படின்னு நம்ம ஷோல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். ரெண்டு விஷயம் சார், உங்களுடைய தேவைகளை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்றது வந்து எப்பயுமே கரெக்டா இருக்கும் சார். அதுதான் இந்த கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க சார். இந்த கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எது உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்லாம் அடுத்த 3-4 வருஷத்துக்குள்ளே வருதோ சார், அதெல்லாம் ஷேர் மார்க்கெட் இல்லாத இந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டு இப்போ வச்சுருக்க பணம் உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு வேண்டாம், இல்லை ஒரு 15 வருஷத்துக்கு கழித்து தான் வேணும்னா அதை ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான ஸ்கீம்ஸில் போடுங்க. ஸோ மார்க்கெட்டை பேஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு டெட்டில் போனோமா ஈக்விட்டியில் போனோமான்னு இருக்கக்கூடாது சார். உங்களுடைய தேவையை பேஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். என்னுடைய ரெக்கையர்மெண்ட் 3-4 வருஷத்துக்குள்ளே வரணும், ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடாது. அதுவே எனக்கு லாங்கர் டேர்ம்னா அது ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான ஸ்கீமில் போடுறது பெட்டர். ஆனால் பங்கு சந்தைன்னு ஆரம்பித்ததுலேருந்து நம்ம சொல்கிற விஷயமா தான் எல்லாத்தையும் ஒரே கூடையில் முட்டைகளை வைக்கக்கூடாதுன்னு ஓம் இல்லைங்களா? இப்போ அவர் சொன்னார், இதை பார்த்தனே இறக்கத்தை பார்த்தனே எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் கடன் பத்திரங்களுக்கு போயிட்டோமான்னு கேட்குறாரு. அங்கே இருக்கும்போது இது ஏறிட்டு இருக்கணும் போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடலாமான்னு கேட்குறாங்க. உங்களுடைய பதில் சார் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இறக்கத்தில் இருக்கும்போது எல்லாரும் ஷேர் மார்க்கெட்லேருந்து நான் ஷேர் மார்க்கெட் போயிடலான்வாங்க. திருப்பி இன்னும் கொஞ்ச நாளில் மார்க்கெட் ஏற ஆரம்பித்த உடனே திருப்பி ஷேர் மார்க்கெட்லேருந்து கொண்டு வந்து பணத்தை இங்கே போடுவாங்க. இது ஜென்ரலாக ஒரு ரூல் சொல்லுவாங்க, இந்த கையை வச்சு சொல்லுவாங்க. மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அது கொஞ்சம் ஏறணுன்னு கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே உச்சியில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, திருப்பி கொஞ்சம் இறங்கினு கூட விற்க மாட்டாங்க, ரொம்ப இறங்கினோடனே விற்றுருவாங்க, அது திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த டெட்டும் ஈக்விட்டியும் அசட் அலோகேஷன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவை குறுகிய கால தேவையெல்லாம் டெட்டில் வச்சுங்க, லாங் டேர்முக்கானது எல்லாம் ஈக்விட்டியில் வச்சுங்க. ஆனாலும் ரிஸ்க் எடுக்கணும், கொஞ்சம் எடுக்கணும். இந்த 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 இது இந்த ஈக்விட்டிலையும் டெட்லையும் ஈக்குவலாக வச்சுக்கிறது இல்லை தேவைக்கு அதிகம் தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் அசட் அலோகேஷன். ஓகே சார், ஓகே. காலர் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்க. உதயகுமார் மகா. எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்? நான் சென்னையிலேருந்து அழைக்கிறேன். உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உதயகுமார் சார்.
ஹலோ சார், நான் 1 lakh கட்டி வச்சிருக்கிறேன். இப்போ நான் அதை வந்து ஷார்ட் டேர்மா போடணும். சரி சார், ஷார்ட் டேர்ம்னா எவ்வளவு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஒன் இயர்ல ரிட்டர்ன் வர மாதிரி சிஸ்டம் மேரேஜ் கோர்ஸ் வச்சிருக்கேன். பிக்சர் போட்டாக்கா வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ரிட்டர்ன் ஒரு 9% வர மாதிரி எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல கோல்டுல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஜாஸ்தி அந்த பிறகு விற்கலாமா, ஐடியா சொல்லுங்க. சரி சார், ரொம்ப உங்களுடைய ரெக்கொயர்மெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க சார். ஒரு வருஷம் கழிச்சு சிஸ்டருடைய கல்யாணத்துக்கான பணம் சார் இது. ஸோ இதில் வந்து 7% பேங்க் டெபாசிட் பரவாயில்லையா, இல்லை 9% வேணுமா? இந்த 1 lakh ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறது ஒரு 2000 ரூபா தான் சார். ஆனால் அதுக்காக சார் வேறு ஏதாவது கோல்டுலேயோ மற்ற ப்ராடக்ட்லேயோ போட்டு அந்த 1 lakh ரூபா 95,000 ரூபாயோ 90,000 ரூபா ஆக விடக்கூடாது சார். ஸோ இந்த பணம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே தேவைப்படுது சார். ஒரு பேங்க் டெபாசிட்டில் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடு உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தெரிஞ்சாலுமே பேங்க் டெபாசிட்டில் வச்சுங்க சார், அதுதான் நல்லது சார். சரியான நேரத்தில் சரியான கேள்வியை கேட்டு சரியான வழிகாட்டுதல் வாங்கியிருக்கீங்க. அந்த திருமணத்திற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடறோம். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணமூர்த்திமா. எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? திருத்திரைப்பள்ளியில இருந்து பேசுறேன், திருவாரூர் மாவட்டம். கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டமா. சரிங்க. திருத்திரைப்பள்ளி. நீங்க டிவி பார்க்க வேண்டாம், உங்க போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டமா, 30,000 ரூபாய் பணம் போட்டா ஒரு மாசம் 300 ரூபாய் பணம் தரேன். சரிங்க. என்னன்னு. ஸோ இவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கவர்மெண்டில் எந்த பாடி இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆர்பிஐயா இல்லை ஐஆர்டிஏவா இல்லை செபியா இல்லை வேறு ஏதாவது ரெகுலேட்டரி கட்டு. இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த கேபிட்டல் அட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சேஃப்டிக்கும் இந்த ரிஸ்க்குக்கும் உள்ள வித்தியாசம். இதில் கேபிட்டலே அட் ரிஸ்க், இந்த சேஃப்டின்றதே இல்லை இதில். இந்த மாதிரி கவர்மெண்ட் ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் வர கவர் ஆகாத எதையுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 35,000 ரூபாய்க்கு 300 ரூபான்றது கிட்டத்தட்ட 10 இல்லாட்டா 11% இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி பேங்க்கில் ஒரு 6.5-7.5% வட்டி தரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி 10% கொடுக்கும்போது அவங்களால இதை மாதிரி கொடுக்க முடியாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இது எந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் வராதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிச்சயமாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை அணுகி விவரங்களை முதல்ல சேகரிங்க, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு, அதன் பிறகு தான் அதற்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். நன்றிங்க ஐயா. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்க. நான் பெங்களூர் பேசுகிறேன், ரவி. ரவீன் சாருங்களா? பெங்களூர். ஓகே சார், பெங்களூர்லேருந்து உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க சம்பந்தப்படாத இருக்கு, அந்த மாதிரி போறதா போடலாம். அப்படி இந்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேங்க் டெபாசிட்டில் வச்சுக்கிறது தான் சார் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். கட்டாயம் டைரக்ட் ஷேர்ஸில் உங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லைன்னா அதை கட்டாயம் அவாய்ட் பண்ணும் சார்.
மூணு வருஷத்துக்கு நம்ம இதுவரை மூணாவது காலர் இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க சார். ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எதையுமே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட்ல இன்வெஸ்ட் பண்றது அட்வைசபிள் கிடையாது. ஆனா உங்களுடைய கோல் ரொம்ப தெளிவா இருக்கு, பொண்ணோட கல்யாணத்துக்கு. அதனால பேங்க் டெபாசிட்டோ இல்லது ஷேர் மார்க்கெட் இல்லாத மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லயோ போடுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் சாஸ்வத், மீனமாக்கத்துல இருந்து பேசுறேன். சிறப்பு சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். என்னோட கேள்வி வந்து ஆக்சுவலா எஸ்ஐபி சம்பந்தப்பட்ட கேள்வி. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லிட்டு இது பண்ணிருக்கேன். ஓகே சார். லாங் டேர்ம் பேசிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். சரிங்க. எஸ்சி க்ரோத் ஃபண்ட்னு சொல்லிட்டு அது வந்து லாஸ்ட் சார். நல்ல சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு வந்துருங்க சார் கொஞ்சம். இப்போ கேக்குதா மேடம்? சொல்லுங்க சார். இப்போ கேக்கு சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸ் போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா எந்த ரிட்டர்ன் பெரிய ரிட்டர்ன் ஒண்ணு நெகட்டிவ் ரிட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. சரிங்க. இப்போ வந்து நான் அது லாங் டேர்ம் தான் யூஸ் பண்ணணும் பிளான் பண்ணிருக்கேன். இப்போ நடுவுல வந்து இப்போ பிகாஸ் ஆஃப் COVID-19னால நான் என்ன பண்ணுவேன், ஒரு 3-4 மந்த்ஸ் இந்த ஸ்டாப் பண்ணலாம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி பண்ணா பெட்டரா இருக்குமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கணும். அண்ட் லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குமான்னு மட்டும் கேட்கணும் மேடம். ஷியர் சார், கண்டிப்பா. சார், நீங்கள் லாங் டேர்ம் பிளான் பண்ணியிருக்கிறது எஸ்ஐபி வந்து கரெக்டான ரூட் சார். உங்கள்கிட்ட இந்த மாதம் மாதம் அடுத்த 3 மாதத்துக்கு கட்டுறதுக்கான பணம் இருந்ததுன்னா சார், எஸ்ஐபியில் கண்டினியூ பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் சார். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், இப்போ வந்து மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது நீங்கள் போடுற பணத்துக்கு மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கிடைக்கும். மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸு என்ஏவி ஏறும்போது எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். உங்களால் அடுத்த 3 மாதத்துக்கு உங்களுடைய கேஷ் ஃப்ளோவை மேனேஜ் பண்ண முடியும்னா கட்டாயம் இந்த எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்கள் சார். நீங்கள் லாங் டேர்ம்ன்றத வார்த்தையை 3 தடவை யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன் சார். எஸ்ஐபி இல்லாமல் உங்களால் அடிஷ்னல் அமௌண்ட் போட முடியும்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து இன்னும் அட்ராக்டிவான டைம் சார். ஸோ திருப்பி அகெயின் சொல்கிறேன் சார், எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்கள், லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் இருக்கும் சார். கண்டிப்பா. இரக்கம் இருக்கும் பொழுதே ஏற்றத்தை நோக்கி நம்ம வந்து முதலீடு செய்யணும். அதுவும் பாதுகாப்பா செய்யணும் பொழுது மியூச்சுவல் ஃபண்ட், குறிப்பா எஸ்ஐபி ஒரு நல்ல வழியா இருக்கும். ரொம்ப கரெக்ட்டான மெத்தட் அது. ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் பேர் செல்வராஜ். செல்வராஜ் சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். வேலை நல்லா இறங்கி இருக்கு இல்லையா, இது ரைட் டைம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஓகே சார், கேட்டுருவோம். எஸ் பேங்க்ல, எஸ் பேங்க் பத்தியும் சேர்த்து ரெண்டு கேள்வியா கேட்டிருக்காங்க சார். இது வந்து சரியான தருணமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு? எஸ் பேங்க் பத்தியும் இது சரியான தருணம், ஏன்னா இது நல்லா குறைஞ்சிருக்கு, தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு 1-2 லட்சம் வரைக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஓகே சார். சார், மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான சரியான டைமான்னு கேட்டீங்கன்னா சார், இந்த லெவல் வந்து கட்டாயம் நல்ல லெவல் சார். அடுத்தது உங்க கொஸ்டின், எஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சார். இது வந்து சார் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸை பத்தி நம்ம ஷோல டிஸ்கஸ் பண்ணாட்டாலுமே அந்த ஸ்டாக்குடைய மூமெண்ட்டை பாருங்க சார். அந்த மூமெண்ட்டு ஒரு 400 ரூபாலேருந்து 6 ரூபா 7 ரூபா வந்துட்டு திருப்பி 75 ரூபா போயிட்டு இப்போ திருப்பி 25 ரூபாவில் இருக்குது. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு, அப்பிடைட் இருக்கான்னு பார்த்துங்க சார். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸோடைய மூமெண்ட் வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது சார். அந்த பேங்க்ஸ் வந்து அதனுடைய ப்ராப்ளத்திலேருந்து சால்வ் பண்ணி ஆர்பிஐ வந்து சில சொல்யூஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அது ஆப்ரேஷனில் இருக்க போகுது சார். இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்றதை பொறுத்த வரைக்கும் சார், இதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பாருங்கள், இதை உங்களால் பேர் பண்ணிக்க முடியுமா. அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற பேங்க்ஸ்லாமும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு பேங்க்கில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுன்ற கம்பல்ஷனும் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி 1 லட்சரூபா இந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்க, தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை ஒரே தடவையாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு 3 மாதம் இல்லாட்டா 6 மாதத்துக்கு கொஞ்சம் ஸ்டாகர்டாக கொஞ்சம் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது நல்ல மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு. நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், பிசினஸ் டைரி நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? சார், உங்க பெயர்? துரைசாமி. துரைசாமி சார், கேளுங்க சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். அந்த பிஎஸ்சி பாயிண்ட் சொல்ற சார், 30,000-40,000 அதோட பிரேக்கப் என்ன மேடம்? ஐ மீன் குமுலேட்டிவ் அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இன்வெஸ்ட் பண்றது நல்லா சூஸ்னு அடிப்போம். மந்த்லி இப்போ நம்ம ஒரு முதலில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம அந்த இன்வெஸ்ட் பங்குதாரன்னு சொல்லப்போம், அந்த மாதிரி மாசம் மாசம் நமக்கு இன்கம் வருமா இருந்தது?
ஆரம்பிச்சது ஒரு ஓவர் எ பீரியட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது 100 ஆரம்பிச்சது இன்றைக்கி 28,000-29,000 இருக்குது சார். இது 42,000 வரைக்கும் போச்சு, இன்றைக்கி 29,000 இருக்குது. ரெண்டாவது, மார்க்கெட் இவ்வளோ கரெக்ஷனில் வந்திருக்கும் போது தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் சார். இது நம்ம முதல் காலருக்கு சொன்ன மாதிரியே ஒரே தடவையாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பிரித்து ஒரு அடுத்த 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மூணாவது, உங்கள் கேள்வி வந்து மாதம் மாதம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி எதாவது வருமானு கேட்டீங்க. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது சார். உங்களுக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதுலேயே இருக்கட்டும், குமுலேட்டிவாக எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கிறேன்னா அந்த மாதிரி ஸ்கீம்ஸும் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மந்த்லி இன்கம் வேணுமா, இல்லை கடைசியில் போட்ட அமௌண்ட்டு ப்ராஃபிட் எடுத்து சேர்த்து எடுத்துக்கிறீங்களான்னு, இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இன்வெஸ்டர் போடும்போது டிசைட் பண்ணிக்கலாம் சார். நன்றி சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர், வணக்கம் சார். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து பங்கு சந்தை சார்ந்த கேள்விகள், ஐயங்கள் எல்லாமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பங்கு சந்தை அப்படிங்கறதே நம்மளுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வச்சு முன்கூட்டியே வந்து அது ரியாக்ட் பண்ணிடும் இல்லைங்களா. இப்போ இந்த கோவிட் அப்படின்ற இந்த பிரச்சனையில இருக்கும் பொழுது ரியாக்ட் பண்ணி இறங்கி இருக்கு இல்லைங்களா. இந்த ஏற்றத்தை நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும், திருப்பி இது ஏற்றம் வருமா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும். உலகளாவிய ஒரு பாதிப்பா அது இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த ஷேர் மார்க்கெட் பக்கத்துல வரலாமா வர வேண்டாமான்னு புதுசா காத்துட்டு இருக்கவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய கருத்து இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். இது வந்து இந்த ஃபியூச்சர் அன்சர்டனிட்டியை பேஸ் பண்ணி தான். ஒரு மேல்மருவத்தூர் தாண்டி ஒரு வீடு யாரோ ஒரு லேண்ட் வாங்குறாங்கன்னா ஃபியூச்சரில் இந்த இடம்லாம் டெவலப் ஆக போகுது, அதனால் இந்த விலைக்கு நான் வாங்கினேன்னா எனக்கு ஃபியூச்சரில் டெவலப் ஆகும்போது எனக்கு பெனிஃபிட் ஆகும். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் எல்லாம் இப்போ ஃபேக்டர் ஆகிடும்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் மார்க்கெட் கம்மியாக இருக்குன்னா, ஃபியூச்சரில் இந்த அடுத்த 2-3 மாதத்தில் எல்லா கம்பெனிஸோடைய ப்ராஃபிட் கம்மியாகும், அதனால் அந்த ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் கம்மியாயிடுச்சு. இது ஒரு விதம். இன்னொன்று, இந்த மார்க்கெட் எப்போ ரெக்கவர் ஆகுமா ஆகாதா அப்படின்றது, இது நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. அதில் ஒரு ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபி வெர்சஸ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். ஒரு லேமேனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஜிடிபின்றது கண்ட்ரியோடைய டோட்டல் டேர்ன் ஓவர்னு வச்சுங்க. இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன்ன்றது ஷேர் மார்க்கெட்டோடைய டேர்ன் ஓவர். கண்ட்ரியுடைய டேர்ன் ஓவரோட ஷேர் மார்க்கெட்டோட டேர்ன் ஓவர் அதிகமாக இருந்ததுன்னா மார்க்கெட் கம்மியாயிடுது எப்பயுமே. இது வரைக்கும் இந்த 40 வருஷத்தில் எப்பப்பெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டோட டேர்ன் ஓவர் கண்ட்ரியுடைய டேர்ன் ஓவரோட கம்மி ஆக ஆக திருப்பி ரிக்கவர் ஆகுது. இப்போ பார்க்கும்போது இந்த ஜிடிபி டு மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரேஷியோ 50% இருக்கு. இது மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2013 இருந்தது, 55% இருந்து. அந்த 13 அடுத்த 3 வருஷமோ 5 வருஷமோ இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியான இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த லெவல் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு கட்டாயம் ஒரு உகந்ததான நேரமா இருக்கு. திருப்பி ரிகவர் ஆறதுக்கான ஒரு டைம், இந்த டைம் நம்ம முழிச்சிருக்கிறதுன்றது அவசியமான ஒன்று சொல்லிருக்கீங்க. காலர்ஸ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் பெருமாள் மேடம். எங்கிருந்து அழைக்கிறீங்க? நம்ம கடலூர் மேடம். சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். சார், இது வந்து டெய்லி ஓபனிங் கேஷ் ட்ரேடிங்ல ஓபனிங் மறுநாள் க்ளோசிங், இது வந்து டிஃபரன்ஸ் வருது. அது வந்து ஓபனிங்கும் இன்னைக்கு க்ளோசிங் தான் அடுத்த நாள் ஓபனிங்கா இருக்கணும்ன்றது வரைமுறை எல்லாம் கிடையாது சார். அடுத்த நாள் வாங்குறவருடைய பிரைஸும் விற்கிறவருடைய பிரைஸும் மேட்ச் ஆகும்போது குறைஞ்சளவோ இல்லது அதிகமாகவோ இருக்கலாம் சார். அந்த அவர் வந்து வாங்குறவர் நேற்று வாங்கின ப்ரைஸோடு நான் ஒரு 2 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு ப்ரைஸ் சொன்னார்னா அவருக்கு அந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ப்ரைஸில் தான் வாங்குவார்.
ரெண்டாவது இந்த சர்க்கியூட் பிரேக்கரை பற்றி கேட்டீங்க சார். இது எல்லாத்தையுமே சார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் செபின்ற கண்ட்ரோலில் வருங்க சார். அவங்க தான் சார் டிசைட் பண்ணுறாங்க எந்தெந்த ஸ்டாக்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு ஏறலாம் இல்லாட்டா இறங்கலான்னு. இது டிஃப்ரெண்ட்டு யார்ட் ஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. சில ஸ்டாக்ஸ் எல்லாம் 5%, சில ஸ்டாக் 10%, சில ஸ்டாக் 20%, அதுவும் இல்லாமல் டைமிங்ஸை பேஸ் பண்ணி அந்த இதை மாறும் சார். இது எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய கண்ட்ரோல் பண்ணுற செபி தான் சார் டிசைட் பண்ணுறாங்க. தேங்க்யூ சார், அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ராஜாமணி மேம், எங்க இருந்து பேசுறீங்க? அரியலூர் மாவட்டத்தில் பேசுறேங்க மேம். சிறப்புங்க, உங்க கேள்விகள் கேட்கலாமா? அதாவது நான் எது இனிஷியல் ஃபண்ட் வந்துமா? கொஞ்சம் சத்தமா பேசலாம். சரிங்க, அது வந்து ஒரு 5 லட்சம் 3 லட்சம் போட்டிருந்தேன். சரிங்க, நீங்க 3 வருஷம் பண்ணிட்டு இருக்க எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் அது டாக்ஸ் சேவிங் ஸ்கீமாக இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியாது, 3 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க முடியும். அப்படி இல்லாமல் நார்மல் ஸ்கீமாக இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் எப்போ வேணால் பணத்தை எடுத்துக்கலாம், சில சர்வீஸ் சார்ஜஸ் பே பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய ஸ்கீம் என்ன ஸ்கீம்ன்றது நம்மளுக்கு தெளிவான ஐடியா இல்லாததுனால நீங்கள் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்க மூலியமாகவே கேளுங்க. இது ஏன் இந்த மாதிரி எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, எப்போலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் டாக்ஸுக்காக போட்டிருந்தீங்கன்னா அது 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ண வித்ட்ரா பண்ண முடியும். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பங்கு சந்தையில் விருப்பம் இருக்குது, ஆனால் அதற்குள்ளே எப்படி வரணும், இல்லை எங்கிட்ட பணம் இருக்குது அதை யாராவது பண்ணி கொடுப்பாங்களான்ற மாதிரியான நிறைய காலர்ஸாக நம்ம பார்த்தோம். அவங்க எல்லோருக்குமே ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய விஷயத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பகிர்ந்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம சந்திக்கணும். ஏன்னா மழை வரும்போது எல்லாருமே மழை வரணுன்ற நினைப்பாங்க, ஒருத்தர் மட்டும் கொடை எடுத்துகிட்டு போய் தன்னம்பிக்கையோடு நின்னாருன்ற கதை நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி இரக்கத்தில் இருக்கும்பொழுது இது நிச்சயமாக ஏற்றத்தை சந்திக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு எல்லாருமே ஆயத்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை மாதிரியான வல்லுநர்கள் அழைச்சி இந்த நிகழ்ச்சியை லைவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு நீங்க பங்கெடுத்தது மிக்க மகிழ்ச்சி சார், நன்றி. நன்றி. ஸோ நேயர்களே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை முதலீடு சார்ந்து, தொழில் சார்ந்து, வங்கிகள் சார்ந்து அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக நாங்கள் காத்துட்டே இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.